சுவாமி நாகராஜன் ஒரு பையன் இந்துமணி மாவட்ட செயலாளர் கூட்ட தலைவர் அவர் தான். அவர்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா கூட்டம் ஏறி வருது, கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் தான் நம்ம கூட்டத்தில் இருக்காங்க, சமாளிக்க முடியுமான்னு கேட்டேன். நீங்க பாட்டி பேசிட்டு இருங்க, நான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். கூட்டம் பக்கத்துல வர்ற சவுண்ட் கேட்டு உட்கார்ந்து இருந்ததுல 5 பேர் தான் எழுந்திருச்சான், 5 பேர் எழுந்திருச்சான். லைட் இந்த பக்கம் 5 டியூப்லைட், அந்த பக்கம் 5 டியூப்லைட், அவ்வளவுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் தாண்டி இருட்டுக்குள்ளார சத்தம் மட்டும்தான் கேக்குது. நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் கோஷம் போட்டு வந்தோம் போறோம், ஐயோ உமா வாப்பாண்டு ஓடுறான். போனது 5 பேர் தான், 5000 பேர் தெருக்க ஓடி ஓடுறான். தெருக்குதா வருது இல்ல தலைப்படத்துல 5000 பேர் ஓட்டம். கிட்டத்தட்ட ஒரு மாச காலம் நாகூர் கலவரம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய கலவரம் நாகூர். எண்ணிக்கை பற்றி கவலைப்படாதீங்க, நாளைய வளம் மிக்க இந்து சமுதாயத்திற்கு சொந்த நாடாக இருக்கின்ற ஒரே நாட்டை, இந்த இந்திய திருநாட்டை, பாரத நாட்டை நம் நாடாக்குகின்ற மிக மகத்தான பணியிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் அதனுடைய தளபதிகள், நாம் எல்லாம் அந்த போரினுடைய தளபதிகள் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்ளவே கூட்டம் வரும். இதே நரேந்திர மோடியை ஆக்ராயரோட பக்கத்தில் நிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாத காலத்தில் நான் பார்த்துருக்கேன். நாக்பூர் அத்வானியோட பைய தூக்கிட்டு வருவார், என்ன எதுக்கு உட்கார்ந்து ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தாங்க. முதன் முதல் நாக்பூர் போயிட்ட போறேன், 1979. எதுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமேன்ட்டு. நமக்கு வேலை செய்யல, வயசு சின்ன வயசு. கோபால்ஜிட்ட போய் கேட்கிறேன், கோபால்ஜி அவர் எங்கேயோ பார்த்துருக்கேன் அடிக்கடி, யாரு? அப்பெல்லாம் டிவி மீடியாக்கள் கிடையாது. சொல்றாரு, அவர் தான்ப்பா வாஜ்பாய். தனியா உட்காந்துருக்காரு மோடி, ஒரு ஆப்ராய் மாட்டிட்டு ஒல்லியா இருப்பார், வட 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 ஒரு மாதிரி இருப்பார். இவ்வளவுதான் மோடி. இன்னைக்கு எல்லாரும் மோடியை பத்தி தான் பேசி ஆகணும், இல்லைன்னா டிவி ஓட. ஒண்ணு ஆதரிச்சு பேசணும், இல்லை எதிர்த்து பேசணும், இல்லைன்னா ஓடாது. பாபர் மசூதி இடிச்சுட்டு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கோம், ஜான்சியில ட்ரெயின் ஏறி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ரெண்டு அமைப்பையும் தடை பண்ணி வச்சு, ஆர்எஸ்எஸ் விசுவந்த பட்சத்து ரெண்டையுமே. துக்ளக்கனுடைய நிருபர் சாவித்திரி கண்ணன் எங்களோட கூட வர்றார். இனிமே நாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி பத்தி எல்லாம் எழுத மாட்டோம், அத்வானி வாஜ்பாய் படம் எல்லாம் போட மாட்டோம். நான் சொன்னேன், உங்க தலைவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும் கழுத படம். 12 மாசத்துக்கு 12 கழுத படம் போட்டு நீங்க துக்ளக்கன் எடுத்துங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இன்னும் 10 வருஷத்துல நீங்க சொல்லக்கூடிய இந்த ரெண்டு அமைப்பு இல்லாமல் துக்ளக்க எழுத முடியாது, எழுதி வச்சுங்க. இன்னைக்கு சோ இல்ல, துக்ளக்கை துவக்கி வைத்த சோ இல்ல, ஆனா துக்ளக்கில் வாஜ்பாயும் அத்வானியும் மோடியும் இருக்கிறார்கள். உழைப்பனுடைய பலன் மோகன் சில நேரம் வருத்தம் என்கிட்ட பேசுவார், பல நேரங்கள் ஒவ்வொரு விநாயகத்தி முடிகிறப்பையும் அவர் படுற கஷ்டம் எனக்கு தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட நானும் 40 வருட காலமாக இந்த அமைப்பிலே பணியாற்றுகின்றேன். நான் இழந்திருக்கிறேன், அவர் இழந்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க அப்பா எனக்கு 18 ஏக்கரா தென்னந்தோப்பு கொடுத்தார், 4 வீடு சொந்த வீடு இருந்தது, அரிசி வியாபாரியா இருந்தது. சென்னை துறைமுக போக்குவரத்துல வேலை செஞ்சுட்டு, அந்த வேலை வேண்டான்ட்டு மத்திய அரசு பணியை உதறிவிட்டு வியாபாரத்தில் இறங்கினேன். 1978 காலகட்டத்திலேயே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5000 ரூபா லாபம் எனக்கு வந்துட்டு இருந்தது அரிசி வியாபாரத்தில். 5000 ரூபா சம்பாதிச்சேன். 48 லட்சம் ரூபா ஸ்டேட் பேங்க், கனரா பேங்கினுடைய சிறு சேமிப்பு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்தது. கோபாலஜி கூப்பிட்டா போயிட்டேன், முள்ளேற முடியறாங்க போயிடுச்சு. அன்னைக்கு இருந்த எதுவுமே இன்னைக்கு இல்லை, என்கிட்ட எல்லாம் இந்து முள்ளி போயிடுச்சு. ஆனா
நான் வருத்தப்படலை. எனக்கு முன்னாடி பேசின தங்கம் சொன்னார், கேரளால ஸ்ரீதர்னா தெரியுது, கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். மோகன் தெரியும்ல, எந்த எஸ்பி டிஎஸ்பி வந்தாலும் முதல் ஃபைல் பார்க்கிறப்ப எடுத்த உடனே அனுமன் சேனாக்கு யாரா தலைவர், கோத்தகிரி மோகன் வந்துருச்சுல. எந்த கலெக்டர் எந்த எஸ்பி வந்தாலும் மோகனை தெரியும். இனி எந்த டிஜிபி எந்த சீஃப் மினிஸ்டர் வந்தாலும் மோகனை தெரிய வைக்கணும், அவ்வளவுதான் விஷயம். சில மாடுகள் குதிச்சு ஓடும், உள்ளூர்ல படுத்துங்க பெரிய லெவல்ல பொறுப்பு கூறுவான், அகில இந்திய லெவல்ல மாநில லெவல்ல பொறுப்பு இருப்பான், வேலை செய்ய மாட்டான். அவன் ஊர்ல இந்த நிகழ்ச்சி நடக்காது, அடுத்த ஊர்ல போய் நிகழ்ச்சி நடக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது தலைவர்கள். மிகப்பெரிய யுத்த காலத்துல நாம் நின்றுட்டு இருக்கோம். எத்தனை எதிரிகள், முஸ்லீமுக்கு நாம் எதிரி, கிறிஸ்தவனுக்கு நாம் எதிரி, அவ்வளவுதான். அவன் கதை முடிஞ்சு போச்சு. நமக்கு முஸ்லீம் கிறிஸ்தவம் மட்டுமா, கம்யூனிஸ்ட், திராவிட கழகங்கள், பத்தாவதுக்கு நம்மோட இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள், நீ ஒழியணும்னு முதல்ல ஆசைப்படுறது யாரு? தீக்காவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ இல்லை, இந்து முன்னணி ஆசைப்படும், பிஜேபி ஆசைப்படும். இதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற வேண்டும். நீலகிரிக்கு எப்ப கூப்பிட்டாலும் ஸ்ரீதர் வந்துருவார். மோகன் ஜி சொன்னார், வர்றதுக்கு காரணமே இந்த மலைப்பகுதிகளில் இந்த குளிர் பிரதேசத்துல இப்படி எல்லாம் கூட்டத்தை கூட்டி வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு உணர்ந்தவன் தான். அதனாலதான் மோகன் ஜி கூப்பிட்டாலும் சரி, காமராஜ் கூப்பிட்டாலும் சரி, தங்கம் கூப்பிட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் வர்றோம். துப்புரவு பணியாளர்களுக்கு பிரச்சனை நிரந்தரமாக்கப்படவில்லை, வான் கூட்டார் பந்தலூருக்கு எல்லாரும். எனக்கு மூணு மாவட்டங்கள் ரொம்ப தமிழ்நாட்டில் பிடிக்கும், கஷ்டம் வேலை செய்யறது. ஒன்னு வேலூர் மாவட்டம் முழுக்க முஸ்லீம்கள், அம்பூர், வாணியம்பாடி, விசாரம், ஆற்காடு, வாலாஜா, திருப்பத்தூர், முழுக்க முஸ்லீம்கள் ஆதிக்கம் நிறைந்த பகுதி. இரண்டாவது ராமநாதபுரம் மாவட்டம், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை முஸ்லீம்கள் தங்கள் கல்வியில் வைத்திருக்கக்கூடிய பகுதி கிழக்கரை. மூணாவது நீலகிரி மாவட்டம். நான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தேன், 10 ஆம்புலன்ஸ் ஓடுது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில், செல்வாக்கா இருக்கான். குன்னூர்ல செல்வா கிடைச்சிட்டான், ஊட்டியில செல்வா கிடைத்து விட்டான், கூடலூர்ல செல்வா கிடைச்சிட்டான். கள்ளக்கடத்தல் மட்டுமே தொழிலாக இருந்த முஸ்லீம்கள் இன்னைக்கு கட்டுமான படிக்கு வந்துட்டான், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பூரா அவங்க போயிட்டு, ரியல் எஸ்டேட் அவங்க கைக்கு போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கிரீன் சிட்டின்னு போறான், கிரீன் சிட்டின்னா அவன் கேட்கவே வேண்டாம், யார் ஓனர் தேடாது, கிரீன் போட்டாலே அவன் தான் உட்காந்துப்பான். அதே மாதிரி பர்மான் போடுவான், இங்கிலாந்து போடுவான், துபாய் போடுவான், குவைத் ஃபேன்சி ஷாப்னு போடுவான். எவனும் இந்தியனுக்கு பிறந்தவன் இல்லை, எல்லாம் துபாய்க்கு பிறந்தவன், குவைத்துக்கு பிறந்தவன், அபுதாபிக்கு பிறந்தவன், அரேபியாவுக்கு பிறந்தவன், இதுக்கு பிறந்தவன் தான் இங்க முஸ்லீம் இருக்கான். எவனும் இந்தியவன் நெரிசா இருக்க விசுவாசிக்க கூடியவன் இல்லை. இவங்களுக்கு மத்தியில் வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் கழுத்து. இன்னைக்கு முழுக்க முழுக்க நீலகிரி மாவட்டத்தில் பொருளாதாரம் முழுக்க கைக்கு போயிடுச்சு. நாம எல்லாரும் வேலைக்காரனா இருக்கோம், முதலாளி பூரா வந்துட்டான், ஒரு பக்கம் முஸ்லீம் ஒரு பக்கம் கிறிஸ்துவன், நடுவில் இவனுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கிற புரோக்கர் கூட்டம், திமுக கம்யூனிஸ்ட், நிறைய இயக்கங்கள். ஒரு பக்கம் பாருங்க, இங்கே பாருங்க, விடுதலை சிறுத்தை திருமாவளவன், அண்ணா திமுக இனி ஆட்சியில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேட்டி கொடுக்கிறார். ஓடுது எல்லா டிவிலையும் முதல் பார்த்துருப்பீங்க நீங்க எல்லாம். திருமாவளவன் பேட்டி என்ன கொடுக்கிறார்னா, இனி அண்ணா திமுக நிலையான ஆட்சி தருவதற்கு உண்டான உத்தரவாதம் இல்லை, அண்ணா திமுக பலவீனப்பட்டு விட்டது என்று அந்த கட்சியினுடைய தலைவர் பேட்டி கொடுக்கிறார். அந்த கட்சியினுடைய பொருளாளர் ஒரு துருக்கன், ஆளூர் சானவாஸ்,
அவன் நேத்து பேசினா புதிய தலைமுறையில சசிகலாவை எதற்காக இந்த ஆர்எஸ்எஸ் கவர்னர் கவர்னர் யாரு ஆர்எஸ்எஸ் இப்படிலாம் அற்புதமான கண்டுபிடிப்பு அந்த துல்கர் நாயகி தான் பண்ணுவான் கண்டுபிடிப்பான் அவன் சொல்றான் ஆளுர் சானவையா இந்த ஆர்எஸ்எஸ் கவர்னர் ஏன் அழைக்கவில்லை சசிகலாவை தலைவர் அதிமுக ஆட்சி நிலையானது கிடையாதுங்கிறாரு அந்த கட்சியினுடைய பொருளாளர் துலுக்கம் சொல்றான் சசிகலாவை ஏன் கூப்பிடலைங்கிறான் அவன் தெளிவா இருக்கான் யாரை எங்க பிடிச்சா தன் வேலை நடக்கும்ங்கிறதுல தெளிவா இருக்கான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இவனுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம் யாராவது கேட்க முடிந்ததா 3000 டன் மாட்டுக்கறி கேரளால கட்டப்பட்டு சவுதிக்கு போயிட்டு இருக்கு தினத்தோம் 3000 டன் வாங்கறவன் முஸ்லிம் வெற்றவன் முஸ்லிம் திங்கறவன் முஸ்லிம் சாதாரண முஸ்லிம் இல்ல அரபு முஸ்லிம் 3000 டன் மாட்டுக்கறியை அரேபிய பாயலுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க இருக்கிற முக்காபாய் பூரா உட்கார்ந்து ஜல்லிக்கட்டை காப்பாத்தணும் உட்கார்றானே எழுந்துறான் நாயன் சொல்றதுக்கு அவனுக்கா துணிச்சல் இருந்ததா மாணவர்கிட்ட போய் கேட்கறான் கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் என்னையா உட்காந்து மோடி படத்துக்கு செப்பால போடுறானுங்க மோடி வாடின்னு கூப்பிடுறானுங்க பூரா மாட்டை வெட்டி அரேபியாவுக்கு அனுப்புற பூரா இங்க உட்காந்து மாட்டை காப்பாத்துன்னு உட்காந்துருக்கானே கேட்காம இருக்கீங்களேன்னு கேட்டா கை மீறிடுச்சுங்கிறான் 4 நாள் போராட்டம் மாணவர் கையில் இருந்தது 5வது நாள்ல இருந்து துருக்கம் கைக்கு போயிடுச்சு பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தவி ஜமாத் இந்திய ஜமாத் அவன் ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கிறது யாரு ஆளுர் ஷானவாஸ் அமீர் யார் அமீர் பாய் நமக்கு இன்னும் யாருங்கிறதே தெரியல இதுல ஜெயின் ஒருத்தர் வரான் அவன் யார் தெரியுமா உங்களுக்கு தேவா இசையமைப்பாளர் தேவாவுடைய அண்ணன் பையன் முஸ்லீமா மாறிட்டான் அந்த ஜெய் காதலிக்கிற நடிகை அஞ்சலியை மதம் பார்த்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் முஸ்லீமா மாறிடுத்து அந்த பிள்ளையும் சரின்னு சொல்லி இருக்கிறார் தகவல் வந்துருக்கு இளையராஜா பையன் மதம் மாறிட்டான் முஸ்லீமா நான் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் கம்யூனிஸ்ட்காரன் சொல்றான் திகா சொல்றான் திமுக சொல்றான் எல்லா கட்சியும் காங்கிரஸ் சொல்றது எல்லா மதமும் முன்னா இருக்கணும் மதத்துக்குள்ள பிரச்சனை இல்லை இந்த ஆர்எஸ்எஸ் காரன் இந்து அமைப்புகள் அனுமன் சேன் ஆக்காரன் கலமலப்புன்றான் சொல்றான் இல்ல ஏன் மதம் மாத்திரை எல்லா மதமும் அன்பைத்தான் போதிக்கிறது என்று சொன்னால் ஏன் மதம் மாத்திரை இந்து அன்பு இருக்கட்டும் இஸ்லாம் அன்பு இருக்கட்டும் கிறிஸ்துவ அன்பு இருக்கட்டும் எதுக்கு இந்து அன்பை டைவர்ட் பண்ற இந்து அன்பு இஸ்லாம் அன்பா மாறிட்டா அன்பு வந்துருமா இன்னைக்கு கொலை பண்ணிட்டு இருக்கிறனால யாரு இந்து அமைப்பை சேர்ந்தவர்களை இதோ போன வாரம் திருப்பூர்ல ஒரு கொலை பிஜேபியினுடைய மாவட்ட துணைத் தலைவரை கொலை பண்ணியாச்சு யார் கொலையான விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்குற வேலை ரெகுலரா நடந்துச்சு எவன் வந்தாலும் ஏர்போர்ட்ல நிற்பான் அந்த அம்மா தமிழிசை வரும் ஏர்போர்ட்ல நிற்கும் பேட்டி கொடுக்கும் அது போய் இந்து அமைப்புல தலைவர்கள்லாம் சாகிறது இல்லை கீழ்மட்ட ஆளுநர் தான் சாகுது பேட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் கொலை செய்து அமைப்பை நடத்த வேண்டும் என்று சூழ்நிலையில இருக்கான் முடியல இவனை கொலை பண்ணாதான் இஸ்லாமியம் இங்க வாழ முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வருது இந்து அமைப்போட வெற்றியா தான் இத்தனை நாள் நாம என்ன சாதிச்சோம் வெற்றி பெற்றுக்கோங்கிறது இதான் வெற்றி கொலை பண்ணிட்டாலோ போலீஸை வச்சு கேஸ் போட்டாலோ நமக்குள்ள குரூப் உருவாக்கினாலோ துவண்டு போயிடுவோம் எதிரி நினைக்கிறான் அது உருவாக்க கூடாது நீலகிரி மாவட்ட தலைவர் மோகனா அவர் சரியாத்தான் முடிவெடுப்பாருங்கிற எண்ணம் வரணும் முதல் அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும் ஒரு போர்க்களத்துக்கு போறப்ப அந்த போர்க்களத்தை தலைமை தாங்குவன் மீது நம்பிக்கை வைத்தால் தான் போர் வெற்றி பெறும் நீ அங்க தனித்தனி கோஷ்டியா இருந்தா வெற்றி பெற முடியாது நம்பிக்கை வைக்கணும் யார் தலைமை தாங்குகிறார்களோ அவர்கள் மீது நம்பிக்கை வேண்டும் எக்காரணம் கொண்டும் எதிர்கிட்ட விட்டக்கூடாது மிகப்பெரிய விளையாட்டு ஃபுட்பால்கிட்ட வச்சுங்க பால் போடுற கண்டிஷன்ல பக்கத்தில் போயிட்டோம் ஃபுட்கோர்ட்டுக்கு அந்த நேரத்தில் அணி மாறினா எப்படி இருக்கும் அணி தோல்வி அந்த மாதிரிதான் இந்த சூழ்நிலை வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தொய்வடைந்தாலே முடிஞ்சு போச்சு அந்த அணி முடிஞ்சு
அவர் இல்ல மோகன்ஜி வெளியே போயிட்டார் சந்தர்ப்பவசம் வெளியூர்ல இருக்கார் இல்ல தொழில் அடிப்படையில பத்து நாள் இருக்க முடியல அடுத்த கட்டம் யார் வருவோம் அடுத்த ஆள் போடுறது முன்னாடி நீ நில்லு வா வேலை செய்வோம் கீழே உட்கார்ந்து மோகன்ஜி இல்லையே அதனால அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அவர் சொன்ன மாதிரிதான் மதமாற்றம் வேகமா நடக்கு நாடு பிடிக்கிறதுக்காக 800 வருஷ காலம் இந்த மண்ணை ஆண்ட முகலாயர்களும் 400 வருட காலம் இந்த மண்ணை ஆண்ட கிறிஸ்துவர்களும் அந்த ருசியில உட்கார்ந்துருக்க அந்த நாட்டு வர்றதுக்கு தயாரா இல்ல என்ன காரணம் எல்லா நாடுகளிலும் மனுஷன் வாழ முடியாத நாடுகளாக மாற்றப்பட்டு விட்டன அன்புமயமான இஸ்லாம் அணுகுண்டுக்கு கீழே உட்கார்ந்துருக்கு அரேபிய நாடுகள் எல்லா அரேபிய நாடுகளிலையும் குண்டு பிடிக்குது பாகிஸ்தான்லயே குண்டு பிடிக்குது இங்க இருக்கிற பாய்க்கு பூரா பாகிஸ்தான் அப்படியே வாயிங்க இங்க இங்க இருக்கிற பாயில போய் பாகிஸ்தான் ரம்ஜான் இன்னைக்கு தொழுதுட்டு உயிரோட உரைச்சதும் பார்ப்போம் பாய் உனக்கு பாகிஸ்தான் ரொம்ப பிடிக்கும் இல்ல ராவல் பிராண்டிலயோ லாகூர்லயோ மசூதியில தொழுக இருக்கு ரம்ஜான் அங்க போய் தொழுதுட்டு வாங்கன்னு சொல்லுங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல கோத்தகிரி மசூதியில தொழுதாதான் வாய்க்கு உயிருக்கு உத்தரவாதம் அவனே லாகூர் மசூதிக்கு போனானா இன்னொரு குரூப் இவன் அடியில பாம்பான் இவனை பாயிட்டு அவயத்துக்கு மாட்டான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50 பேர் அல்லாட்ட போறோம் யாரு ஆர்எஸ்எஸ் காரணம் அனுமன் சேனா காரணம் பிஜேபி காரணம் கொண்டு வைக்கிறது இல்லை இந்த முக்காலுக்கு அந்த முக்கால் கொண்டு வைக்கிறான் கரெக்டா வெடிக்கு அல்லாஹ் ஒரு கணக்கு போட்டா கூடி சீக்கிரம் இவன் பிள்ளைய பத்து நாட்டை பிடிக்கணும்னு இவன் முயற்சி பண்றான் இங்க ஒரிஜினல் அல்லாஹ் என்ன முடிவுட்டாரு குண்டு வச்சு முடிச்சிடலாட்டான் மொத்தமும் வெடிச்சிட்டு இருக்கு இங்க ஒருவர் நம்முடைய தர்மத்திலிருந்து மதம் மாறுகிறார் என்று சொன்னால் கிறிஸ்துவ நாடுகளில் 100 பேர் இந்து ஆகுதுன்னா யார் மதம் மாத்திரம் இன்னைக்கு எல்லாமே விரல் நுனியில் இருக்கு எல்லார் கையிலையும் டச் போன் இருக்கு இல்லையா ஆண்ட்ராய்டு போன் எல்லாரும் வச்சிருக்கீங்க எல்லார்கிட்டையும் வாட்ஸ்அப் பேஸ்புக் வந்துருக்கு அடிச்சு பாருங்க நெட்ல போய் போய் பாருங்க நியூசிலாந்தினுடைய ஹிந்து டெவலப்மெண்ட் கொடுங்க ஆஸ்திரேலியா ஹிந்து டெவலப்மெண்ட் கொடுங்க அமெரிக்கால ஹிந்து டெவலப்மெண்ட் கொடுங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது பாருங்க 90% மக்கள் அமெரிக்க மண்ணில இந்து தர்மத்தை நேசிக்கிறாங்க இனி அமெரிக்க நாட்டில் எவன் ஜனாதிபதி ஆனாலும் இந்தியா நேசிக்கணும் இந்துக்களை நேசித்தால் ஒபாமா ஆஞ்சநேய பக்தராக இருந்தார் ஒபாமாவை விட இன்னைக்கு உட்கார்க்கக்கூடிய ட்ரம்ப் இந்து மதம் தான் உலகத்திலேயே மனிதர்கள் வாழக்கூடிய சிறந்த தர்மம் என்று பேசி நிம்மதியாக இத்தனை பிரச்சனைக்கு நடுவிலே பொருளாதார பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் வறட்சி இதையெல்லாம் தாண்டி ஒரு மண்ணிலே அமைதி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த மண்ணிலே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார் எங்களா ஒரு மதத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்றவனுக்கு மத்தியிலே மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நிம்மதியாக அவன் கடமையை செய்ய முடியும் என்று சொன்னால் அது இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்திலே 100 இந்து இருக்கா நடுவில் ஒரு முஸ்லீம் நடுவில் ஒரு கிறிஸ்துவ இருந்தா அவன் ரம்ஜான் கொண்டாட முடியும் இவன் கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியும் மைக் வச்சு நம்ம சாமியை சைத்தான் சொல்ல முடியும் நம்ம சாமியை பிசாசுன்னு சொல்ல முடியும் நாம சொல்ல முடியுமா காயல்பட்டத்திலையும் 6 மணி போய் உட்காந்து இயேசு பிசாசு முகமது நபி சைத்தான் சொல்ல முடியுமா நமக்கு முதல் நான் ஏற்கனவே சென்ற முறை கூட்டத்துக்கு வந்த போதே குறிப்பிட்டேன் இந்து தர்மத்தை பத்தி நாம முதல் புரிஞ்சுக்கணும் பாதிரியார் வரலாம் முஸ்லீம்கள் கேள்வி கேட்கிறார்கள் பதில் சொல்ல நமக்கு தெரியும் இங்க ஒரு பயிற்சி ஒப்புக்கு இந்து தர்மம்னா என்ன இதனுடைய தாத்பரியம் என்ன வேதம்னா என்ன உபனிஷத்துனா என்ன புராணங்கள்னா என்ன அவதாரங்கள்னா என்ன இறைவன்னா என்ன இது உரு வழிபாடா உருவ மற்ற வழிபாடா கந்தரடு பூதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் பண்ணுங்க கந்தரடு பூதின்ட்டு ஒரு முருகனுக்கு பாமாலை ஒன்று இருக்கு இப்ப தைப்பூசம் நடக்கிறது நேரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு போயிட்டு இருக்காங்க திருச்செந்தூர் போறாங்க கந்தரணுங்கிறது முருகருக்காக பாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாடம்
இத உருவாக்குனது யார், இதை ஏற்றது யார், இது நம்ம மேல வருத்தம் இல்லை. நாம சங்கடப்பட்டுக்க வேண்டாம். நமக்கு சொல்லி கொடுக்காத நம்முடைய சன்னியாசிகள் பெரியோர்களை பார்த்து கவனம். அமிர்தானந்தமயி வருது, ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர் வர்றாரு, பத்மபூஷன் பட்டம் பெற்ற ஜக்கி வாசுதேவ் வர்றார், நித்யானந்தா வர்றார், எல்லா ஆனந்தங்களும் ஆனந்தமா வர்றாங்க. எல்லா எஸ்டேட் ஓனர்கிட்ட பணம் வாங்குறாங்க, போயிடலாம். திருவாசகம் யார் இயற்றியது, தேவாரம் யார் இயற்றியது, ராமாயணத்துக்கு மூலவர் யார், மகாபாரதத்தை உருவாக்கியவர் யார், கந்தர் ரகுபதி உருவாக்கிய யார், எவனாவது சொல்லியிருக்கான மெடல, எந்த நிகழ்ச்சி ஏதாவது நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், நமக்கு சொல்லல. அவன் தெளிவா இருக்கான், தலைவர் சொன்ன மாதிரி பாதிரியார் தெளிவா இருக்கான். ஒரே பைபிள் புத்தகத்தை வச்சுட்டு, ஒரே பக்கத்தை வச்சுட்டு, ஒரு வருஷம் முழுக்க ஓட்டான், ஒரே வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கலையா. கந்தர் அனுபூதிங்கிறது அருணகிரிநாதர் இயற்றியது. அருணகிரிநாதர் ஒரு திருடன், திருட்டு தொழிலை வாழ்க்கையாக கொண்டிருந்தவர். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே முருகன் நேரடியாக அவருக்கு காட்சி அளித்து அவரை மனமாற்றி நாக்கில எழுத நாக்கிலிருந்து பல நூல்கள் உருவானது. அதில் ஒன்று கந்தர் அனுபூதி. அதில் சொல்றார், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் தருவாய் அருள்வாய் உகடி. அர்த்தம் புரியுதா? தமிழ் தானே, தமிழ்ல தானே. இந்த அர்த்தத்தை ஏன் யாரும் சொல்லி கொடுக்கல? உருவாய் உருவமாக இருக்கின்றவனே, அருவாய் அருவமாக இருக்கின்றவனே, எப்படி எப்படி முடியும்? இதேதான் பல லட்சம் வருடங்களுக்கு முன்பாக ரிக்வேதம் சொல்கிறது. ரிக்வேதம் நான்கு வேதங்கள், ரிக் யஜுர் சாமம் அதர்வணம். நான்கு வேதங்களிலே முதல் வேதமான ரிக்வேதத்திலே முதல் வரி, ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, இறைவன் ஒருவனை அறிஞர்கள் அதை பல்வேறாக வழிபடுகிறார்கள். வேதத்தில் முதல் வார்த்தை தான். அதனாலதான் நாம மசூதி கட்டுறதுக்கு இடம் தரோம், சர்ச்சு கட்டுறதுக்கு இடம் தரோம். நாட்டை நாசம் பண்ண வந்த பொறுக்கி பாதிரியார் பார்த்து ஃபாதர்னு கூப்பிடுறோம். என்ன காரணம்னா, நம்முடைய முன்னோர்கள் எழுதி கொடுத்தது. உருவாய் அருவாய் உளதா இளதாய் இவர் சொன்னாரா? அவர் சொன்னார். வேதத்தை ஏற்றி இறைவன் ஏக இறைவன் சொல்கிறான், ஏகம் சத் இறைவன் ஒருவனை அறிஞர்கள் அதை பல்வேறாக வழிபடுகிறார்கள். தைப்பூஸ் தன்னைக்கு பழனி மலையில பழனியுடைய தண்டாயுத மணிக்கு அபிஷேகம் நடக்குது. அதே நாள் அதே நேரத்தில் ஜோதி வழிபாடு வடலூர் இருக்கு. ஒரே நாள், ஒரே தைப்பூசம், ஒரே சைவாகவத்தை கொண்டவர்கள், முருகனும் சைவாகவத்துக்கு உட்பட்டவன், ஜோதி கொண்ட வடலூர் வள்ளல் புரமானும் சைவாகத்துக்கு உண்டானவர். ரெண்டு இடத்திலுமே ஒன்று ஜோதியாக மற்றொன்று உருவமாக காட்சி அளிக்கக்கூடிய உயர்ந்த தர்மம் இந்து தர்மம் மட்டும்தான். எல்லாவற்றையும் பார்க்கும் போது அன்பாக பார்க்க கற்றுக் கொடுத்த தர்மம் இந்து தர்மம்.